ஓ மை கடவுளே, பிப்ரவரி 14 முதல் உலகமெங்கும் ராஜி நிலாமுகில் ஃபிலிம்ஸ் வழங்கும் மாயநதி விரைவில் திரையில். படம் சூப்பர் சார், தலைவர் மாசு. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதான் பண்ணியிருக்காரு, அதுதான் எங்கள் கோணம். படம் சூப்பர் சார், செம்மையாக நடிச்சிருக்க போலீஸ் சார், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார், ஃபைட் நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. தலைவர் மாஸ் செம மாசுண்ணா, செம்மாங்க. சும்மா கிளி, சும்மா கிளி, கிளி மாஸ்ண்ணா. செம தலைவர் மாஸு முருகதாஸ் வழக்கம் போல் சூப்பராக பண்ணிக்குவார், நல்லா இருக்கு சார் படம், சூப்பராக இருக்கு. சும்மா கிளி படம் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு, ரஜினி ஸ்டைலு எப்பவும் போல் நல்லா இருந்தது, ஏர் முருகஸ் டைரக்ஷன் நல்லா இருந்தது, டல்ல இல்லை கத்தி கத்தி ரொம்ப இதாகிடுச்சு, படம் சூப்பர் சூப்பர் சூப்பர், படம் சூப்பர்ண்ணா, தலைவர் லெவல் சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, சூப்பராக இருந்துச்சு, ஃபைட் சீன் எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முருகதாஸ் படத்துலேயே இந்த கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லை, பிஃபோர் எல்லா படம் நல்லா இருந்தது, இது ஓகே தான். அவருக்கு வந்து ஒரு அவர் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கார், ஆக்சுவலாக ஸ்டோரி வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, அனிருத்துக்கு போல் வேறு யாராக பண்ணியிருந்தரலாம், ஒரே ஒரு படம் தான் நல்லாயிருக்கு, இல்லை என்ன பண்ணியிருந்தாலும் கிடையாது, கதையே பெருசாக ஒன்றும் இல்லை, நல்ல கதை, ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ரொம்ப போராக இருக்குது, ஆக்சுவலாக தான் படம் தாறு மாறிச்சு, சூப்பராக இருந்துச்சு. சமமாஸ் தலைவர் பண்ணிட்டார் சூப்பர், இந்த வயசில் 70 வயசில் இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காருன்னா அருமை அருமை. எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினி செம்ம சூப்பர் சார், பக்கா சூப்பர் சார், மியூசிக் ரொம்ப சூப்பர், ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது, ரஜினி ரொம்ப ரொம்ப அருமை சார், ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த வயசில் வந்து இந்தமாரி பண்ணிக்காருன்னா இதுக்கப்புறம் வேறு யாராலே வர முடியாது சார், இது அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு சூப்பர் தலைவர், வேறு லெவலப்பா, செம்ம கீழி கீழி கிழிச்சிட்டாரு, அடுத்த தலைவர் யாரை ஒன்றும் அச்சிக்க முடியாது, வேறு லெவல் படம் நல்லா சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்கு படம், படம் செம்மையாக இருக்குது. படத்தில் வந்து ஃபர்ஸ்ட்டே பிளாட்டை இது பண்ணிட்டாலுமே பட் அந்த இது வந்து ஒவ்வொரு சீனுக்கும் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு பிளாட் தெரியும் பட் ஆனால் என்ன அந்த இடத்துல என்னென்ன புது புதுசாக மாற்று எதுவுமே எந்த சீன்ஸுமே வந்து எல்லா படத்துலேயும் இருக்க மாதிரி ஏதோ வந்தாங்க சாவடிச்சிட்டாங்க அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையுமே யோசித்து யோசித்து இதில் தலைவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரோ அதே அளவுக்கு முருகதாஸும் செம்மையாக பண்ணியிருக்காரு. நிறைய படம் வந்து அவர் ஏதோ கதை அந்த மாதிரிலாம் இது இருக்குது பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பக்கா பண்ணிட்டார், ஏன்னா ஒவ்வொரு சீனுமே வந்து அப்படி அடிச்சு வச்ச மாதிரி பண்ணியிருக்காரு. அண்ட் தலைவர் சென்டிமெண்ட் சீன்ஸு நிவேதா தாமஸ் வந்து வேறு லெவல், இந்த படத்துக்கு அப்புறம் செம்மையாக பண்ணி ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான், இன்னும் மாசாக இருக்கும் நினச்சா, கிளைமேக்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது, அது வழக்கம் போல் இருக்குது பட்டு எக்ஸ்பெக்டட் அளவுக்கு இல்லை, இல்லை நிறைய ரியாலிஸ்டிக்காக இல்லை ஒன்று, ப்ளஸ் கிளைமேக்ஸ் வீக், அதுதான் மெயின் ட்ராபேக், இல்லை லென்த்து எல்லாம் ஒன்றும் இல்லை பட்டு கிளைமேக்ஸ் ரொம்ப வீக்கு, ஏன்னா ரஜினி படத்தில் இவ்வளோ வீக் கிளைமேக்ஸ் பார்த்த மாதிரி இல்லை இது வரைக்கும், ம் ஏறத முருகதாஸ் படம் மாதிரியே இல்லை, ரஜினி படம் மாதிரி தான் இருக்கு, மியூசிக் மோஸ்ட் மாதிரி இருக்குது, மற்றபடி ரஜினி படம் ஓகே அவ்வளோதான், ஒரு தடவை பார்க்கலாம், ரஜினிக்காக பார்க்கலாம். மேட் இது பாஷாலாம் வேறு, இது வேறு லெவல், சதக் சதக் சதக்குன்னு குத்தி பேசின எல்லாரையும் ரத்தம் தெரிய விட்டுருக்கிறாரு, பார்த்தா வெறிக்கும், அட குடும்பத்துக்கு தாங்க படமே, நல்லவனுக்கு நல்லவனில் பொண்ணு எதிர்த்து இதில் பொண்ணு பாசிட்டிவாக இருந்தால் அப்படின்றத தெரிய விட்டுருக்காங்க, பார்க்கலன்னா அவன் வேஸ்ட்டு, அவன் லைஃப் வேஸ்ட்டு. தலைவர் வந்து பக்கா மாஸ், சொல்லணும்னா கொல மாஸ், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, பிகாஸ் இதில் வந்து கண்டென்ட் இல்லைன்னா கிடையாது, பிகாஸ் ஆல்ரெடி முருகதாஸ் சார் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், ஸோ இதில் வந்து ஒரு பியூர் ஃபேமிலிக்கான ஒரு பக்கா ஷோ. ஏன் தலைவர் பார்க்கும்போது என்னங்க ஸ்லோ, தலைவர் ஸ்லோ மோஷனே வந்து நமக்குள்ள ஒரு ஃபாஸ்ட் ஹார்ட் பீட் தான், அது ஒரு ஒரு செகண்டுமே வந்து போகும்பொழுது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி தான் நமக்குமே வந்து தோணுது. பக்கா கிழி, சும்மா கிழி, அவ்வளோதான், ஓகே கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து. ப்ரோ படம் வேறு லெவல், தலைவர் ட்ரீட்டு, ஃபைட்டிங் எல்லாமே, எல்லா சீனும் நல்லா இருந்துச்சு, அப்புறம் அவங்க சென்டிமெண்ட் சீன் இருந்தது அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆ நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் ஆனாலும் அந்த ரஜினியோடது வந்து அது பர்ஃபெக்டாக இருந்தது. எல்லா ரஜினி படமே நாங்கள் பார்த்துருவோம், ஃபஸ்ட்டு அபூர்வ ராகங்கள் ஆரம்பித்து இது வரைக்கும் எல்லா படத்துலையும் பார்த்துருக்கோம், ஒவ்வொரு இதில் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்துருந்தது. இதில் வந்து அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் அந்த ஏஜில் என்ன பண்ண முடியுமோ அந்த லெவலில் வந்து தாறுமாறாக தான் பண்ணியிருக்கார். மாஸ் படம் முருகதாஸ் பேரை காப்பாற்றிட்டார், பெரிய டைரக்டர் எங்கே சொதப்பிட்டு வரும்னு பயந்தோம், செம்ம படம், ஆமாம் பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்காரு, 70 வயசில் இது மாதிரி தலைவர் எக்ஸசைஸ் பண்ணுற பாட்டு தான் ஜிம்மில் வரோம் பாருங்கள், அதான் 70 வயசு மாதிரியே தெரில,
40 35 ஃபுல் ஆக்டிவாக இருக்கிறாரு. பழைய ரஜினி தான்ன்றதுலாம் தலைவரை பார்த்துட்டதுக்கு அப்புறம் பாருங்க, ஜிம் எல்லா ஜிம்மும் நிரம்பி வழிய போகுது. ஒர்க் அவுட்னா 3 நிமிஷம் சந்தோஷ் சிவன் அப்படியே ரசிச்சு அப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காரு, வேற லெவல். அதாவது படையப்பாலில் ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் தான், இது வேற லெவல். இப்போ தெரிய போகுது ஸ்க்ரீனு, எல்லா ஷோவும் ஃபுல்லு தான், ரொம்ப சூப்பராக இருக்கு. எப்போ போர் அடிக்கணும் வந்து தியேட்டரில் உட்காந்து பார்த்து, எப்போ போர் வச்சாலும் பாஷா பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி இந்த படம் எப்போ போர் வச்சாலும் பார்ப்பாங்க. இது எவர் கிரீன் மூவி வித் ஸ்டோரியோட எமோஷன் எல்லாமே இருக்குங்க. தலைவர் தலைவர் ஆக்டிங்கே சூப்பர், இந்த வயசில் சுறுசுறுப்பாக இருக்காரு. இல்லை சரியாக இது பண்ணல, இன்னொரு பார்த்தா தான் தெரியும். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சின்ன வயசு மாதிரி சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு ரஜினி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு.